சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்த விஸ்வா பீடத்தில் யோகா உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினம் அடுத்த மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதற்கான கவுண்ட் டவுன் நிகழ்ச்சியாக கோவையில் உள்ள கள விளம்பர பிரிவும் அமிர்த தர்ஷன் சர்வதேச மையமும் இணைந்து யோகா உற்சவ நிகழ்ச்சியை நடத்தின. இதில் யோகாவின் பலன்கள் குறித்து துணை இயக்குனர் கரீனா தெங்கமம் எடுத்துரைத்தார். யோகா பயிற்சியும் நடைபெற்றது. இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 12 பேரை விடுவிக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இவர்கள் அனைவரும் அடுத்த ஒரு சில தினங்களில் தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்படும் தமிழக மீனவர்களுக்கு பிஜேபி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும் என அறிவித்துள்ள அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, அண்மையில் தாம் இலங்கை சென்றபோது தமிழக மீனவர்கள் 12 பேரையும் சந்தித்து விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் வளைகுடாவில் நடுக்கடலில் ஒரு படகில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 6 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். அபிராஜ் என்ற கப்பல் மூலம் வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 6 மீனவர்களும் நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். மீட்கப்பட்ட இவர்கள் 6 பேரும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் இவர்களின் படகும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. திருக்கோவில் பட்டாச்சாரியார்கள் இக்கோவிலில் உள்ள கொடிமரத்தில் கருடாழ்வார் சின்னம் பொறித்த கொடியை ஏற்றினார். சிறப்பு தீபாராதனைக்கு பின்னர் தங்கசப்பரத்தில் வீதி உலா வந்த வரதராஜ பெருமாள் சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். நாளை மறுநாள் கருட சேவையும் வருகிற 19ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறும். தென்கைலாயம் என போற்றப்படும் 274 சைவத்தலங்களில் ஒன்றான திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இத்தேரோட்ட விழாவில் 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்ற முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து சுவாமியை தரிசித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே திருவீழிமிழலை கிராமத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ சுந்தர குசாம்பிகை சமேத ஸ்ரீ வீழிநாத சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்ற இந்த தேரோட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலசி அம்பலவாண தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஜெய்ப்பூர் தில்லி சாராய் ரோஹிலா ஜெய்ப்பூர் சைனிக் எக்ஸ்பிரஸ் ரயிலை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் ராஜஸ்தான் மாநிலம் சிகார் நகரில் இருந்து புதுதில்லி வரை தினசரி இயக்கப்படும். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஷெகாவதி பகுதியில் வசிக்கும் ராணுவ வீரர்கள் நாட்டின் தலைநகருக்கு எளிதில் சென்று வரும் வகையில் இந்த ரயில் விடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.